ஹீட் வச்சு நம்ம மூவ்மென்ட் பண்றோம். சோ அதாவது தெர்மோடைனமிக்ஸ் சரியா, தி பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா எப்படி மூவ்மென்ட் பண்றீங்க அதுல உள்ள சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் பாத்து போறோம். அதாவது இப்ப உள்ள உள்ள வந்திருக்கீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வந்திருக்கீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியால சில சாமான் படிச்சிருப்போம், ஃபிசிக்ஸ்ல சில கான்செப்ட் படிச்சிருப்போம், மேக்ஸ்ல வந்து சில சம் பார்த்திருப்போம். ஆனா டிபார்ட்மெண்ட் வைஸ் உள்ள வரும்போது நாலு சப்ஜெக்ட் சொல்றாங்க. இப்ப மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஒரு பொருளை எப்படி உருவாக்க பண்றதா கண்கூடா பார்க்க போறாங்க, டிராயிங் கொடுப்பாங்க, கண்கூடா பார்ப்போம் எப்படி அடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலையும் இந்த தெர்மல் இன்ஜினியரிங் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் சரிங்களா. அதை நீ எப்படி வச்சுருந்தா சில சில சின்ன சின்ன கான்செப்டை நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீ அதான் பண்ற மாதிரி நீ அந்த பாடத்தை படிக்கிற மாதிரி. ஸோ அதனால இந்த பாடத்தை போய் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பார்க்குறேன், சில கான்செப்ட் வரும், அந்த கான்செப்டை நீ மைண்ட்ல வச்சுருக்கோம், அதை வச்சிருந்தா தான் நீ அதை ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற பாடங்கள் வந்து மிஷின் டிராயிங்கோ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அந்த ப்ராசஸ் வந்து டிராயிங் போடுவாங்க நீட்டாக, அதெல்லாம் ஒரு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவேன். ஆனால் இது அப்படி கிடையாது, சம் பார்க்கும்போது இந்த எதுனால எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு சின்ன கான்செப்ட் நடந்துருப்பாங்க, அதை வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் சரிங்களா. ஆனால் சின்ன சின்ன கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த டாபிக் பார்த்தா தெர்மோடைனமிக் ஏர் சைக்கிள் சைக்கிளா, அடுத்த
போனோம் டீசல்னா டீசல் தேவை சோ அதுதான் என்னது அது அது பேர் தானே ஃபியூயல்ஸ் ஃபியூயல்ஸ்னா அது எரியக்கூடிய தன்மை குறித்து அது தான் ஃபியூயல்ஸ் சரியா இதுல வந்து மூணு இருக்கு சாலிட் லிக்யூட் அண்ட் கேஸ் சில ஆட்டோல பார்த்தீங்கன்னா எல்பி பெட்ரோல் பண்ண எல்பிஜி கேஸ் கொடுத்துருப்பாங்க சோ அதான் அது கேஸ் சரிங்களா Thanks for